அப்பாவ பாக்குறதுக்கு நானும் மல்லிகாவும் இருக்கோம் நீ உன்னோட படிப்ப கவனமா படி திரும்ப திரும்ப நான் உனக்கு சொல்லி கொண்டு தான் இருக்கறேன் தங்கச்சிக்கு வயசு போகுது ஊர்ல நாளைக்கு என்ன சொல்லுவாங்க எங்க பார்த்தாலும் குறைஞ்சது 25 30 உண்டு தானே கேக்குறாங்க அதுக்கு நாங்கள் எங்க போறது நீ படிச்சு பெரிய உத்தியோகமாகிட்டு வந்தால் அதுக்கு பிறகு ஏதெண்டாலும் உண்டு செய்யலாமே ஜானகி ஜானகி மல்லிகா இங்க வா அம்மா என்னப்பா என்னப்பா அண்ணன் என்ன சொல்லுற உங்களுக்கு சுகம் இல்லையா அதனால தான் இப்படி போறதுன்னு கேக்குறார் அவன் நிக்க போறன்னு கால என்ற வருத்தம் குறைய போகுது அண்ணன் எங்க அடுப்படியில் அம்மாவோட கதைச்சு கொண்டிருக்கிறார் என்னப்பா கால கொஞ்சம் பிடிச்சோட மன உழையுது மல்லிகா அண்ணன கூப்பிடு அண்ணே அப்பா வரட்டா அப்பாட்ட சொன்ன நீ ஓம் அதுதான் அண்ணே கூப்பிட்டவர் மாஸ்டர் சொன்னவர் அடுத்த கிழமை யூனிவர்சிட்டி துவங்க போகுதுண்டு எப்ப போற உனக்கு படிக்க விருப்பம் இல்லாட்டா நான் உன்னை வற்புறுத்த இல்லை அப்படி ஒன்றும் இல்லையாப்பா நாளைக்கு போகலாம் என்றுதான் நான் இருக்கிறேன் கண்டியில மாஸ்டருக்கு தெரிஞ்ச ஒருவட்ட மகன் இருக்கிறாராம் அவரோட அந்த அறையில நீ போய் தங்கலாம் போய்க்க அந்த விலாசத்தையும் வாங்கி கொண்டு போ நான் உனக்கு கணக்கு சொல்ல தேவையில்லை கவனமாக படிக்கப்பார் குடும்ப கஷ்டங்கள் நீ நினைக்காத உங்களுக்கு நல்ல காலமும் கெட்ட காலமும் கலந்து கிடக்குது அதுதான் இப்படி உங்களை போட்டு வாட்டு ஆனா சோமு பிஏ பாஸ் பண்ணிட்டானண்டா பிறகு எல்லாம் சரி இப்போ வீட்டு வாசலுக்கு வராதவங்கள் எல்லாம் சுந்தக்காரன் என்று சொல்லி குண்டு வருவினம் இதுதான் உலகம் இந்த ஊர் உலகத்தை பற்றி எனக்கு கவலை இல்லை கடவுளே என்று எந்த பிள்ளைகளுக்கு ஒரு நல்ல காலம் வந்துட்டு வந்தால் அதுவே போதும் அதை நான் மெதுவா பார்த்து சொல்லுறேன் இங்காலையும் ஒரு சம்பந்தம் பார்க்க சொன்னவங்க ஆருக்கு செல்வராஜாவுக்கு அது அவ ஜெயாவுக்கு அவன் படிக்கணும் கச்சேரிக்கு மாறி வந்திருக்கிற கிராக்கரோட மகளோட நல்ல கூட்டு போல தெரியுது
மல்லிகா, நீ கண் கலங்காமல் வாழ வேண்டும் என்றுதான் நான் நினைச்சிருந்தான். ஆனா நடந்தது எல்லாம் உனக்கு தெரியும். அப்பா, வயது வந்துட்டு என்று நாங்கள் எதையும் அடைவதற்கு ஆசைப்படக்கூடாதம்மா. நமக்கு எட்டக்கூடிய கனியைத்தான் நாங்கள் எட்டு இழுத்து பறிக்க வேண்டும். உங்க மனசுல இருக்கிறத எனக்கு சரியா சொல்ல முடியாது. எதற்கும் இந்த தொடர்பை விட்டு என் மகனே அழுகிறேன். இதை பற்றி அம்மாவுக்கோ வேறு யாருக்குமோ சொல்லாத. போமா. இடம் எப்படி? நான் இடம் பார்த்தால் அது பெரியதான் இருக்கும். என் மகளின் போக்குக்கு நின்று பிடிப்பாரே. அவன் லண்டன்ல இருக்கிறவன், பெரிய இன்ஜினியர். இன்ஜினியரோ? நல்ல காசு. என்ன கேட்டவங்க? நான் கேட்டது ஒரு ஸ்கூட்டர், கொஞ்சம் கூடிய கொமிஷனும் தான். ஸ்கூட்டரோ? ஸ்கூட்டர் தான் நான் கேட்டது. அதுக்கு அதை சொல்லினும் லண்டனுக்கு வந்தால் கார் தெரியணுமா? உங்களுக்கு ஏன் ஸ்கூட்டரும் கொமிஷனும்? அது உங்களுக்கு இல்ல, அது எனக்கு. சீனம் என்ன கேட்கணும்? இடத்துக்கு தந்தா போலாம் கேட்கணும். இது நான் விட்டு கொடுக்க கூடாது என்று கடைசியா ஒன்றுல கொண்டு வந்து விட்டு போட்டு தான் இங்க வந்தனா. ஒரு லட்சம் யாழ்ப்பாணத்துல ஒன்றுக்கு ஆளுகளுக்கு 75-80 என்று போகுது. இது லண்டன், லண்டனுக்கு தானே கொடுக்குறீர்கள்? இல்ல கேக்குற கிடைக்குது லண்டன் மாப்புல, அதுவும் யாருக்கு கொடுக்கிறீர்கள்? உங்களுடைய செல்ல மகளுக்கு தானே. எனக்கு சம்மதம். அவரும் வந்துட்டார். அவர்கிட்ட ஒரு வார்த்தை கேட்டுட்டு. ஒரு வார்த்தை கேட்கவோ பார்த்து கொண்டிருந்தேன். ஒரு வார்த்தையிலாக நிக்குது என்று பெருமைப்படுங்க. அதையும் கேட்காம இருந்துட்டாண்டா, எனக்கு அது இன்னும் பெருமை பாருங்க. எனக்கு அவ்வளவு அனுபவம் இல்ல பாருங்க. இங்க எல்லாரும் என்ன பாருங்க, நான் இந்த கல்யாணத்துக்கு சம்மதம். எப்ப அங்க போலாம்? எங்க? லண்டனுக்கோ? அதுக்கான தூரம் இப்ப தெல்லிப்பளைக்கு போவோம். பிடியந்த தாயும் தாப்பனும் இங்கதான். நான் வந்து சொல்றேன். அப்போ வாங்க. நேற்று மாப்பிள்ளைங்க வீட்டுக்கு போனவையாம். சீதனம் எவ்வளவாம்? 1,00,000 ரூபாயும் மாப்பிள்ளைங்க தங்கச்சிக்கு 35,000 ஆம். கொள்ளையில வீடாம். நல்ல இடம் என்றுதான் நினைக்கிறேன். லட்சுமி, நான் சொல்ல வேண்டி நீ குற நினைக்காதே. உன்னை எனக்கு கேட்க எனக்கு இந்த வயல எடுக்க விருப்பம் இல்லை. ஆனாலும் ஐயாவின் கரைச்சலுக்காகத்தான் நான் அதையும் எடுத்தேன். லட்சுமி, இந்த சீதனம் எடுக்கிறார்கள், அந்த சீதனம் போதும் என்று நினைச்சு கொஞ்ச நாளைக்கு முசுப்பாத்தி கண்டியோ. பிறகு என்னை போலதான் தம்பிக்கு காகிதம் போட்டியா? இல்லை, இப்பதான் எழுத போறேன். மல்லிகா, மல்லிகா, அண்ணனுக்கு படிக்க காசு அனுப்புவதற்காக தந்த சங்கிலியையும் அடைய வச்சு போட்டாள். வேலைக்கும் போக மாட்டேன் என்று நின்றுட்டாள். அம்மா, கூப்பிட்டு நீங்களே. அண்ணனுக்கு ஒரு காகிதம் எழுது. சோமுக்கு இருந்த காகிதத்தில் சோதனை முடிஞ்சிருந்தா வர சொல்லி எழுது. நடக்கக்கூடாது என்றும் இறைவனை வேண்டுகிறோம் அண்ணா. அப்படி நடக்கக்கூடாது என்றும் இறைவனை வேண்டுகிறோம்.
அண்ணா, கவலைப்பட வேண்டாம். நான் இப்பொழுது நெசவாளியில் வேலைக்கு போய் வருகிறேன். இது உங்கள் அன்றாட வாழ்வு ஓரளவு நிம்மதியாகவும் உங்கள் படிப்பை நீங்கள் இலகுவாக படிக்கவும் உதவும். அண்ணா, இத்துடன் 20 ரூபாய் மணி ஆர்டர் அனுப்பியுள்ளேன். இதுதான் தற்பொழுது எங்கள் கைவசம் இருந்தது. நாளை எனது சம்பளத்தில் இருந்து முற்பணம் எடுக்கலாம் என்று இருக்கின்றேன். இந்த பணம் கிடைத்ததும் உடனடியாக உங்கள் செலவுக்கு அனுப்புகிறேன். கல்யாணம் கட்டிட்டாளா? அவள் எவ்வளவோ ஆகரியமா இருக்க வேண்டும் என்று எவ்வளவு பாடுபட்டனா, இப்படி செய்து போட்டாளே. இப்ப நான் இனி அங்க என்ன சொல்றது? இப்ப எதுக்கப்பா நீங்கள் அழுகிறீர்கள்? லண்டன் மாப்பிளைக்கு லண்டன்ல பார்த்து கொள்ள சொல்லி நான் சொல்லுவேன். லண்டன் மாப்பிள்ளை என்ற உடனே கொஞ்சம் பயப்படையலாம். பார்த்தியிலே மடியத்தர் அவள் செய்த வேலை இத போய் வெளியில சொல்லாதேங்க. பெம்பள பிள்ளையை வளர்க்க தெரியாத வைக்கு இப்படி சார் வரும். எல்லாம் இருக்கும் கூட கதை. இப்ப அவர் லியன் பாயிரானாகம்மா, அவர் சொல்றது உண்மைதானே? மணியத்தர், உமக்கு புண்ணியம் கிடைக்கும். இதை அங்க இங்க சொல்லி போடாதே. எனக்கு புண்ணியம் வேண்டாம், பொண்ணும் வேண்டாம், இது மட்டும் கிடைச்சா போதும். லட்சுமி
மல்லிகாவை பற்றியும் இந்த குடும்ப பொறுப்பை பற்றியும் இனிமேல சோமு விட்ட நீ பேசாத. ஏனென்றா நீ சொல்றதெல்லாம் அவன் மனசுல வச்சுக்கொண்டான். அவனால படிக்க ஏறாமல் விட்டும். நேற்று மாஸ்டரை பார்த்த நான் நடராசாண்ட அந்த பொடியும் கடிதம் போட்டதாம். சோமு வலி கட்டித்தனமே படிக்கிறானாம். என்னமோ எல்லாம் கடவுள் செயல். லட்சுமி என்ன லட்சுமி சொல்லுங்க என்ன செய்யுங்க. ஐயோ மல்லிகா 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 இங்க ஓடி வா மல்லிகா ஓடி வா அம்மா அம்மா முருகா நான் சொன்னால் வடிவேல் என்று பெயர். குடும்பல வில்லவத்தில் இருக்கிறவர். இவர்தான் வேலுப்பிள்ளை. இவரது மகன் சோமு பிஏ படிக்கிறார்னு சொன்னேன். இப்ப சோமு எங்க? இங்கேதான் நின்றவன். ஜானகி ஜானகி என்னப்பா அண்ணனை கூப்பிடுமனு? குடும்புக்கு போனா இவரோட வீட்டுல தங்கி நின்று எல்லாம் செய்து கொள்ளலாம். எனக்கு இவர் மச்சான். கன நாளா இவர் கொழும்போட தானோ? என்ன கேள்வி இது? இப்ப எல்லாம் யாழ்ப்பாணத்துல பிறந்து கொழும்புல போய் ஜீவி நடத்துறவங்கள் எல்லாரும் பிறந்த ஊரையே மறந்துட்டு இருக்கிறோம்ன்றது எனக்கு தெரியாது. என்னோட பேச மாட்டியா மல்லிகா? நம்பிக்கை துரோகம் செய்த ஆக்களோட என்ன பேச்சு?
நீ என்ன சொல்ற மல்லிகா? என்ன விட அந்த காக்கட்ட மகள் உங்களுக்கு கூட விருப்பம் என்றால் அதை சொல்லி இருக்கலாமே. ஓ அதா மணப்புரியல் மணியத்தார் எல்லாம் சொன்னவர் அதை கேட்ட பிறகு ஐயோ மல்லிகாவை இந்த அக்காந்த சிநேகிதி அக்கா பெட்டி கதைக்க அடிக்கடி அங்க போறா இத மணியத்தார் கண்டிருக்கிறார் போல கிடக்கு முடிஞ்சு விடுறதானே அந்த மனுஷன் வேலை மல்லிகா உனக்காக நான் உயிரே கொடுக்க தயாராக இருக்கும் போது நீ இந்த வதந்தி எல்லாம் நம்பிட்டிய ஒன்று சொல்றேன் மல்லிகா நீதான் எனக்கெல்லாம் இது சத்தியம் இப்படி உங்க பாடுகள் பக்கத்து உளவு வேலுப்புள்ள இந்த மகளை கேட்டு பாக்கட்டு ஆக்களும் நல்ல ஆக்கள் பிள்ளையும் குணமான பிள்ளை என்ன மணியத்தார் உங்களுக்கு என்ன விசரே உங்களோட மரியாதை என்ன அது கண்ட நிலை என்ன போயும் போயும் கமக்கான வீட்டிலே பெண் எடுக்க சொல்றீங்க இப்ப உங்க மக செய்த வேலையாலு உங்க மானம் எல்லாம் பறந்தது இப்ப அவையிலே ஊம்பட வேணும் நல்லா மூடி மறைக்கிய இப்ப ஊர் ஊருக்க இதுதானே கதை அது அவன் காரியம் அப்படி போயிட்டு இருந்தாலும் பெட்டிகின்ற காரியமாவது நல்லா நடக்க வேணும் என்றால் நல்லதுக்கு காலம் இல்லை அவர் சொல்றது சரிதானே நாகம்மா அந்த புள்ள போல ஒரு குணமான புள்ள எங்களுக்கு கிடைக்குமே இங்க பாருங்க மணியத்தார் எங்கட மதிப்புக்கும் மரியாதைக்கும் வெறும் பெண் எடுத்தால் ஊரார் மதிப்பிடுமே சீதனம் என்று ஒரு பத்தாயிரம் இருந்தாலும் எடுக்கிறதில்லையே அதை பத்தி நீங்க ஏன் யோசிக்கிறீங்க நான் பார்த்து கொள்றேன் எப்படி கொழும்புக்கு அனுப்புறது ராமசாமி போயிருக்கு வரட்டும் போய் ராமசாமி ஏழு புள்ளியரை என்ன நினைத்துக் கொண்டிருக்காரு கடன் பண்ண தெரியும் கொடுக்க தெரியாத என்ன அவர் ஒண்ணு கையில எக்கச்சக்கமா பணத்தை வச்சுட்டு உனக்கு கொடுக்காம இல்ல மகனை படிப்புக்கு அனுப்ப அவரை படுற பாடு உனக்கு எங்க தெரிய போகுது போய் ராமசாமி கொண்டு சொல்றேன் முடவன் கொம்புத்தேனுக்கு ஆசைப்படப்படாது காணும் தயா உன்னிலே முடவன் கொம்புத்தேனுக்கு ஆசைப்படக்கூடாதுன்னு யார நீ முடவன் சொன்னியோ அதே முடவன் கொம்புத்தேனை அடையறானா இல்லையான்னு பாத்துருவோம்
அம்மா நாளைக்கு எனக்கு ஒரு ஒற்றை ரூல் கோப்பி ஒன்றும் சதுர ரூல் கோப்பி ஒன்றும் கொண்டு போகணும் பள்ளிக்கூடத்துல மாஸ்டர் கொண்டு வர சொன்னவர் சரி சரி நாளைக்கு பாப்பா பாப்பம் இல்ல அப்படி இல்லன்னா நான் நாளைக்கு பள்ளிக்கூடத்துக்கு போக மாட்டேன் அம்மா ராமசாமி இங்க வா என்ன காசு கிடைச்சதா 20 ரூபாய் கிடைச்சிருக்கேன் ரொம்ப வழியில இந்த கடன்காரர் ரொம்ப கேவலமா பேசிட்டார் இந்த காசை அப்படியே அவங்ககிட்ட தூக்கி எறிஞ்சிட்டு வந்துருங்க Thank you.
ஐயோ ஐயோ பே குஞ்சுகளே போங்க ரேடியோல பாட்டு இங்க உங்களை தான் என்ன கத்துறீங்க இவ்வளவு நேரமும் உண்ட பிள்ளை சத்தம் போட்டு வந்திருக்கிறது கேட்க இல்ல இப்ப நான் கடைச்சுதான் கேட்டதாக்குனாக்கா எல்லாம் எனக்கு கேட்டது இல்லை பிள்ளை எங்க போய் விளையாடுதா இதுக்கு தானே வேறு வீடா பாருங்கன்னு நான் கத்துறேன் என்னப்பா எப்ப பார்த்தாலும் வீடு வீடாண்டு சொல்லி கொண்டிருக்கிறீ பின்ன சுடுகாடு சுடுகாடு கத்த சொல்றீங்க பிள்ளைகளை பேசுறீங்களே பிள்ளைகள் எங்க விளையாடுறது அது சரிதானப்பா என்னப்பா என்னுடைய 300 ரூபாய் சம்பளத்துல வேற பெரிய வீடு பாக்கேனுமா உங்களுக்கு 300 ரூபாய் சம்பளம் வேணும் சொல்ல விட்டுவில்லையே உங்களோட இருந்தவங்க எல்லாம் சாக்கச்சீமா சிங்களம் படிச்சு உங்களை சிங்களம் படிக்க வேணாம் சொல்லி போட்டு ப்ரொமோஷன் எடுத்து கூடிய சம்பளம் படிக்கணும் நீங்கள் மாத்திரம் 300 ரூபாய் சம்பளத்தை நில்லுங்க இதுக்கு தான் நான் நடவே சொன்னா உனக்கு சீதனமாய் தந்த அந்த நாச்சாரம் வீட்டுல போய் இரு இருன்னு சொல்லி தம்பி அந்த வடிவேல் என்றவற்ற வீடு எங்க இருக்கு இதால போய் இப்படி போறது அப்பா இங்க யாரோ தேடி வந்திருக்கீங்க ஆறது என்ன தேடியா சோமுவா வரும் 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 எப்ப வந்த நீ இப்பதான் உத்தர ரயில வா வரும் 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 என்ன ஏதும் வேலை தேடி வந்தன்றோ அல்லது வேலைக்கே வந்துட்டீரோ நான் ஒரு இன்டர்வியூக்கு வந்தேன் மெத்த நல்லது மெத்த நல்லது இதை இதில் வைக்கலாம் மைய மத்தானே அம்மா இதை உங்களோட குடுக்க வச்சிருந்தது ஓஹோ போத்தில் மாறி கிடக்கு சுத்தமான யாழ்ப்பாணத்து நல்ல இங்க அம்மா தானே இங்க இங்க பாருங்கோ யாழ்ப்பாணத்தின் நிலைமை என்ற மனத்தை தம்பி சோமு அங்க இருந்து இந்த சுத்தமான நல்லெண்ணமாகத்தான் எல்லா பொடியங்களும் இங்க வாரது பிறகுதான் தம்பி கூடாத கூட்டங்கள் கூடி கட்டே போற இங்க கொஞ்சம் வாரியலே கொஞ்சம் இரு தம்பி வாருனா என்னப்பா என்ன பொடிய நீங்க சொன்னது நீங்க
மார்னிங் சார். மார்னிங். ஸ்கூல்ல என்ன கேம் விளையாடுற நீ? ஃபுட்பால் விளையாடுற. ஏ கிரிக்கெட் விளையாடுற இல்லையே? இல்ல. எல்லாரும் விளையாடுறவன். பட் ஐ வாஸ் இன்ட்ரஸ்டட் ஓன்லி இன் ஃபுட்பால். பண்ணுங்க. ஆர் கவுண்டர் ஃபேமிலியே. அட செல்வம் பண்ணி சொன்ன வேற வேற. எஸ்எஸ்சி ஃபெயிலோ. நானும் அனுப்பி வேங்கோவன் பாப்பம். ஓ கொஞ்சம் ப்ரோ. சரி உங்க அட்ரஸ் இங்க இருக்கு தானே. யூ கேன் கோ. தேவையென்றால் நாங்கள் எழுதுறோம் காகிதம். தேங்க்யூ. அப்படி இருந்து கூப்பிடுவார். உங்களோட கால் வந்த உடனே இப்ப வந்தவரை அனுப்பி போட்டேன். நாளைக்கு நீங்கள் சொன்னவரை அனுப்புவீங்க. அவன் பிக்ஸ் பண்ணி போடலாம் உடனே. ஓ அது சரி. என் பெர்மிட் விஷயத்த மறந்து போடாங்க. ஓ தேங்க்யூ தேங்க்யூ. காசி காசி கிட்ட யாரே டோனாட்பா டோனாட்பா போஜோ காரே கேட்ட லாஸ்ட் ஏசி அண்ணாடி ரெகில் ஓரினுடைய கலோன ஜோல் கோப் ஏவுதனி கோப்பியக்க தருவா. ஏதாவது சாக்கு போக்கு சொல்லி அனுப்பிவிடுங்க. வேற எதுவும் கிடைச்சோ? இப்பதான் வார. வேலை கிடைக்க கொஞ்சம் நாளாகும் போல தெரியுது. நான் கொழும்புட்டியில இருக்கலாம் யோசிக்கிறேன். போகலாம். கொழும்புல ஆட்களை தெரியாது. வேலை கிடைச்சிடும் என்ன? உங்களுக்கு என்ன பைத்தியம்? இப்பதானே சொன்னான். அதுக்கு இடையில இருக்கின்றாட்டி இருக்க சொல்றீங்க. போடும். அப்ப தம்பி நீ போயிட்டு வேலை அடைச்ச பிறகு பாரு. சோமுவுக்கு ஒரு நல்ல வேலையும் கிடைச்சிட்டு இருந்தா எங்கட கஷ்டம் எல்லாம் தீர்ந்து போகும்.
தம்பி, இவ்வளவு நல்லா படிச்சு போட்டு இந்த மாதிரி கூலி வேலை செய்யறீங்க. படிச்சு போட்டு வேலை செடு கிடைக்கல, வீட்டுக்கு போகவும் காசு இல்லை. அதுதான் சார். தம்பி, எல்லாரும் படிக்க வேண்டியதுதான். ஆனா அரசாங்கத்திலேயோ கம்பெனிகள்லயோ வேலை கிடைக்கும் என்று சொல்லி படிக்க கூடாது. அறிவு வளர நல்லா படிக்கவர், ஊரோட இருந்து அமத்தொழிலையோ கைத்தொழிலையோ வளர்ந்தவர். இனி வருங்காலத்துல அதுதான் எங்களுக்கு. உனக்கு படிக்க விருப்பம் இல்லாட்டா நான் உன்னை வற்புறுத்த இல்லை. அறிவு வளர நல்லா படித்தவர், ஊரோட இருந்து சமத்தொழிலையோ கைத்தொழிலையோ வளர்த்தவர். இனி வருங்காலத்துல அதுதான் எங்களுக்கு. மேலையாக கடிதத்தையும் காணையில் அங்கே எல்லாம் போய் அலைகிறானும் எனக்கு தெரியல. அவன் என்ன சின்ன பிள்ளை காணாம போறதுக்கு குடும்ப பொறுப்பு தெரிஞ்சவன் இன்னமும் வேலை தேடி அலைகிறானாக்கும். மணித்தார் வாரார். பாருங்க மணியத்தார், என்ன உங்களை இந்த பக்கத்திலேயே காண இல்லை? ஊர்ல பல வேலை பல தொல்லைகள். இப்ப நான் வந்தது ஒரு முக்கியமான விஷயம் பற்றி பேசுறதுக்கு. சோமும் பாடுகள் எப்படி வேலையில சேர்ந்துட்டானே? உங்களுக்கு ஒன்றுமே தெரியாது. நீங்க அது உங்களுக்கும் கவலைப்பட வேண்டாம். சோமு எப்படி வேலையில சேர்ந்துருவான்? அது இல்ல, இப்போ நான் ஒரு நல்ல செய்தி சொல்ல போறேன். எப்படியாவது நீங்க சம்மதிக்க வேண்டும். என்ன விஷயம் என்று சொல்லுங்க. அவன் குமாரசாமியின் மகன் சிவராஜாவுக்கு மல்லிகாவ பேசலாம் என்றுதான். ஐயோ, இது நாகம்மாவின் காதல விழுந்தா நாங்கள் இருந்த வாடில்லை. அது அங்க முடிச்சு போட்டேன். இப்போ உங்களுந்த முடிவுக்காகத்தான் வந்தவன். என்ன மணியத்தார் புதுமையா இருக்கு? இப்போ எலியும் பூனையும் மாதிரி இருந்தவங்கள் நாட்டுல ஒன்று சேர்ந்து என்னென்ன ஓ செய்யணும்,
இதை போய் நீங்க பெருசா சொல்றீங்க. அது இருக்கட்டும். சீதனம் என்று ஒரு பத்து ஒரு 10,000 கொடுக்க தொண்டு செய்ய வேண்டாம். கதை முடிஞ்சது. 10,000 என்ன மணியத்தாரும் ஒளிந்த கதை. சோமுவுக்கு வேலை கிடைச்சதும் இந்த கதையை சொல்லுங்க. அவன் தங்கச்சிக்காக கட்டாயம் செய்வான். அம்மா அதுக்கியா என்ற போதும் எனக்கு வேறு கிடைச்சிட்டுதா கிடைச்சிட்டு அப்பா அப்பா நான் சொன்ன கேட்டியலே இப்ப நான் சொன்ன கதையை போடுங்க நீங்களே சொல்லுங்க சிவராஜாவுக்கு மல்லியாவ கேட்க சொன்னவ சீதனம் 10,000 அம்மா நான் அதை கொடுக்குறேன் அவங்கள் ஒன்றும் கல்யாணத்தை பற்றி அவசரப்பட இல்லை சோமு என்ன தொழில் செய்கிறார் என்று கண்டுபிடிச்சிருக்கணும் அதைத்தான் இருக்க உங்கள்கிட்ட கேட்க சொன்னாங்க இங்க மணியத்தேர் இந்த விழர் கதைகள் எல்லாம் பேச வேண்டாம் அவன் என்ன கூலி வேலை செய்தே காசு அனுப்புறான் இந்த புள்ள நீ என்னில கோபிக்காத சோமு குந்தலாத்துல காடு எடுத்து வெட்டி வேளாண்மை செய்யறானா கிரீன் வச்சியில அதனால அவங்களுக்கு இந்த கல்யாண பேச்சுவார்த்தையில விருப்பம் இல்லையா தயவு செய்து இதை மறந்துட சொல்லி அவங்க சொன்னவங்க
கண்ட கனவுகளும் கட்டின கோட்டைகளும் எல்லாம் நெருப்புல போட்ட பஞ்சு மாதிரி போட்டதே என்றுதான் கவலையாயிருக்கு. இரவு பகல் கண்முடிச்சு கடையப்பம் சுட்டு ஓலி இழைச்சு இவ்வளவு கஷ்டப்பட்டு படிப்பிச்சு விளைஞ்சு வந்த எங்கட வெள்ளாமை அழிஞ்ச மாதிரி தானே இதுவும் நடந்து போச்சு. நான் பட்ட கஷ்டம் போதாதென்று அவனும் இறங்கி இருக்கிறான். இனிமேல குடும்பம் முன்னுக்கு வந்த மாதிரி தான். பெரிய உத்தியோகம் பார்க்க போகிறான் என்று எதிர்பார்த்தவங்க எப்படி என்றது கல்யாணத்தை விட்டு போட்டாங்க. என்னவோ நடக்கிறது நடக்கட்டும். உனக்கெண்டே அம்மன் கோவிலடி மூவாந்தரத்தார் மகள நல்ல சினிமத்தோட பேசி முடிச்சிருக்கேன். ஏன் வேண்டாம்? அம்மா நீங்க என்ன வேண்டும்னாலும் செய்யுங்க, ஆனால் இதுல மாத்திரம் எங்க வற்புறுத்தாதீங்க. இது என்ன ராஜா அப்படிவாதம்? இதை போல நல்ல இடம் எங்களுக்கு கிடைக்குமே. என்ன செய்யுங்க? உன்னை நான் இவ்வளவு கஷ்டப்பட்டு வளர்த்துறேன். யாதான் மரியாதையை கெடுத்து போட்ட நீ இருந்தாலும் நல்ல இருக்க வேணும்னு பாக்குறேன். நான் சொல்றத கேட்கல, உங்க அம்மாவை உயிரோட பார்க்க மாட்டேன். உங்களோட விருப்பப்படி என்னத்தையும் செய்யுங்க. நாகம்மா என்ன உங்க சத்தம்? என்ன இங்க சத்தம் நாகம்மா? அவன் ஏன் போட்டு கரைச்சல் படுத்துறேன்? நான் இங்க அவனோட உயிரை விட்டு கொண்டிருக்கேன். நீங்கள் எல்லாத்தையும் கேட்டுக்கோ, நாங்க சும்மா இருங்கோ. அவன்கிட்ட அம்மா சொல்றத கேளுடான்னு சொன்னா என்னவா?